பூண்டி அடுத்த எடப்பாளையம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 90% பேர் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது அரசு விவசாயிகளுக்கு வழங்கிய மின் மோட்டார்கள் பயன்படுத்தி நெல், கரும்பு, வேர்க்கடலை உள்ளிட்ட பல்வேறு விதமான பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தாமோதரன் என்ற விவசாயி விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக அரசு கொடுத்த இலவச மின் மோட்டாரை ஆன் செய்ய சென்றுள்ளார். ஆனால் மின் மோட்டார்கள் மற்றும் எலக்ட்ரிக் கேபிள்கள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விரைந்து வந்து பார்த்தபோது இதேபோன்று 9 விவசாய மோட்டார்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து எடப்பாளையம் விவசாயிகள் சார்பாக கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் மின் மோட்டார்கள் திருடிச் சென்றது குறித்து புகார் மனு அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்து சோம்பட்டு, எடப்பாளையம், ஏனாதி மேல் பக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விவசாயிகள் மின் மோட்டார்கள் திருடியதால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் கலக்கத்தில் இருந்துள்ளனர்.